இந்த சக்சஸ் மீட்ல நான் உங்களுக்கு தேங்க் பண்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீடியாவுடைய உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இந்த தருமணிக்கு இருந்தது. தேங்க்யூ. இங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு இங்க இங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மூமெண்ட்காக தான் இவ்வளோ வருஷம் காத்திருந்தேன். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்றது ஜெய்ஸ்கி சார். ஏன்னா என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ராம் சார், ராம் சார் ரொம்ப வருஷமாக தெரியும், அவருக்கும் தேங்க்ஸ். பிகாஸ் இவ்வளோ தூரம் என்னை மோல் பண்ணி ஹெல்ப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண வச்சதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கோஸ்டா, ஆண்ட்ரியா, அஞ்சலி, ஏட்ரியன், அழகு பெருமாள் சார், இவங்க எல்லாத்துக்குமே நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு மூன்று வருஷமாக இதுக்காக வெயிட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி அந்த படம் தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்தது. தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த படத்தை இன்றைக்கி. ஸோ இட்ஸ் அ வெரி எமோஷ்னல் அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு வார்த்தையை அது சொல்லணும்னு ஆசை, பட் எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஸோ அண்ட் எஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு தேங்க் த சாரோட ஏடி டீம். பிகாஸ் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படம் பிகினிங்லேருந்து போஸ்ட் வரைக்கும் சரி. ஆல் ஆஃப் தெம் தே ஒர்க் ரியலி ஹார்ட். அண்ட் எஸ்பெஷலி டப்பிங்க்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஏடி டீம், எஸ்பெஷலி அமுதவன் அண்ட் சூர்யா, அரவிந்த், இவங்கெல்லாம் டப்பிங்கில் என் கூட இருந்தாங்க. அண்ட் சார் எஸ்பெஷலி, அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தால் கூட அது டப்பிங்கில் வந்து அவங்க வந்து அவங்க ரொம்ப மெனக்கெட்டினாங்க. இன்ஃபேக்ட் நிறைய லேயர்ஸ் நாங்கள் ஓகே பண்ணி வச்சுருந்தாலுமே திருப்பி அதை வந்து ரீடூ பண்ணி திருப்பி அதை எப்படி பெட்டர் பண்ணணும்னு அவங்க ஏடி டீம் வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. அண்ட் ஐ தேங்க் த ஏடி டீம் ஆல்சோ. அண்ட் ஐ தேங்க் த ப்ரெஸ் மீடியா, பிகாஸ் யூ பீன் வெரி சப்போர்ட்டிவ். எந்த ஒரு இது வந்து ஆகஸ்ட் 11th வரும்போது ரெண்டு பெரிய படத்தோடு வருது, பட் அதை மீறியும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் அண்ட் ஆதரவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் போய் அவ்வளோ தூரம் வந்து சேர்த்துருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ப்ளீஸ் டூ என்கரேஜ் குட் சினிமா. அண்ட் ஐ ஹோப் யூ கேஸ் பி வித் அஸ் ஃபார் எவர். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வாரமாக அந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஐ வுட் ஜஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் லைக் டு தேங்க் ராம் சார். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை என்விஷன் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கோ டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவருக்கு அந்த தைரியம் இருந்தது, அந்த கன்விக்ஷன் இருந்தது. அண்ட் என்னோட பர்சனல் பிலீஃப் வாஸ் ஆல்வேஸ் தட் திஸ் மூவி வுட் ஒர்க். அதனால தான் நான் பண்ணேன். அண்ட் ஐம் கிளாட் தட் இட் ஹேஸ் ஒர்க்ட். ஏன்னா இட் வில் பி அ கேம் சேஞ்சர் ஃபார் தமிழ் சினிமா. இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஷுட் நாட் பி அஃப்ரேட் ஆஃப் பேங்க் ரோலிங் சச் ப்ராஜெக்ட்ஸ். தே ஷுட் நாட் பி அஃப்ரேட் ஆஃப் எப்படி சொல்றதுன்னா, இந்த படம் வந்து கமர்ஷியல் சினிமாக்கோ ஆஃப் பீட் சினிமாக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே இட் ஹஸ் டிசால்வ் தட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ திங்க் இன் தட் ரெஸ்பெக்ட் தரமணி இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். அண்ட் ஃபார் மீ பர்சனலி டெஃபினெட்லி இட் வில் ஆல்வேஸ் பி அ ஸ்பெஷல் ஃபிலிம். அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். பொதுவாக எல்லா இசை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் சரி, திரைப்பட விழாக்களிலும் சரி, பத்திரிகையிலான உங்கள் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்களை வந்து நான் நிறைய வாட்டி தாழ்மையோடு கேட்டுக்கிற ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். நல்ல படங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக நீங்கள் தான் இருப்பீங்கன்ட்டு. அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்து
இந்த படம் இப்போ நான் ப்ரெஸ் ஷோ கூட லேட்டாக தான் போட்டேன். அது வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வந்து தள்ளி வைக்கப்பட்டு போடப்பட்டது. ஆனால் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு முதல் காட்சியில் ஆரம்பித்து ஊடக நண்பர்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட், விமர்சனம், அதுவும் வந்து யதார்த்த பதிவான ஒரு விமர்சனமாக இருந்தது. மிகைப்படுத்தி இல்லாமல் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ, ஒரு சராசரி ஆடியன்ஸ் பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன நிறைகளை ஏற்றுக்கிட்டோம், அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், குறைகளை சுட்டி காமிச்சதும் ஏற்றுக்கிட்டோம். இந்த படம் இவ்வளோ தூரம் பெரிய வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி அதுவும் வந்து ஒரு மாற்று சினிமாவுக்கான மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கு. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஒரு ஒரு ஃபீமேல் லீடு ஓரியன்ட் ஃபிலிம் இது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணுறீங்க, உங்களால் பண்ண முடியுமான்ட்டு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் காலம் எடுத்துக்கிட்டோம் இந்த படம் பண்ணி முடிக்க. அப்படி 2.5 வருஷம் காலத்துக்கு பிறகு வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த கரண்ட் ஜென்ரேஷன், இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய வாழ்வியல் பதிவுகளை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து எனக்கு ரொம்ப மிக நேர்த்தியாக இந்த படத்தை வந்து இந்த நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட சென்றடையவும் வெற்றியர அடைய செய்யவும் செய்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து என் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து வெறும் வார்த்தைகளில் வந்து சொல்கிற விஷயம் இல்லை, இது ரொம்ப எமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷன். எனக்கு வந்து இப்படி நான் எங்கேயும் பேசுனதும் எனக்கு அந்த மாதிரி தெரியல, இந்த மாதிரி பேச தெரியும் இல்லை. உள் மனசுலேருந்து சொல்கிறேன், இந்த படத்துக்கான மிகப்பெரிய சப்போர்ட், வெற்றி. என்ன காரணம் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு தொலைக்காட்சி விளம்பரமோ எஃப்எம் விளம்பரமோ நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நல்ல படம் எங்கே இருந்தாலும் அதை தேடி பார்க்கறதுக்கு தமிழ் ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் வந்து ரசிகர்கள்கிட்ட சென்றடைகிறதுக்கு மிகப்பெரிய பாலமாக இருந்து அந்த படத்தை வந்து ஊக்கம் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து நீங்கள் எழுதிய எழுத்துக்கள் தான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு வெற்றி பூக்களாக வந்து குவிஞ்சிருக்கு. இந்த இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து ரொம்ப தலைகுனிந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான ஒரு படைப்பை கொடுத்த என்னுடைய டைரக்டர் ராம் முதல் நாள் சொன்ன விஷயத்த வந்து ரொம்ப நேர்த்தியாக சொன்னார். நான் நம்புங்க, இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாற்று சினிமாவிற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும்னு அவருடைய வார்த்தைகள் வந்து இன்றைக்கி வந்து நிஜமாக இருக்குது. ஒரு ஒரு ஃபீமேல் லீடு, ஒரு புது ஆர்டிஸ்ட்டு, நிறைய புது நடிகர்கள் நடித்த இந்த படம், அவர் கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து மிக பிரபலமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து எப்படி டைரக்டராக அவர் வந்து ஒரு அவருடைய வெற்றியை கொடுத்தாரோ அது மாதிரி வந்து இந்த படத்தில் இன்னொரு ஒரு நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் ஓவர் படத்தில் எங்கெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களை வந்து சமுதாய கருத்துக்களை வந்து திணிச்சு சொல்லணுமோ சுட்டி காட்டணுமோ அதை வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் கொடுத்தாரு. நான் தியேட்டரில் வந்து முதல் நாள் முதல் காட்சி வந்து ஜிகே சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு காலை 9 மணி காட்சியில் போய் பார்த்தேன். அந்த 9 மணி காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து ஆடியன்ஸ் ஃபுல். என்ன இது மாதிரி ஒரு ஒரு 3 படம், அதுவும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் படம் வரும்போது நம்ம படம் வருது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் எனக்கும் டைரக்டருக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது, நல்ல படம் கொடுக்குறோம், நிச்சயமாக ஓடும், மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு. 80% ஆடியன்ஸை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாயிட்டோம். அது மாத்திரமில்லை, அந்த ஆடியன்ஸோட பல்ஸ், அதாவது வந்து எந்தெந்த காட்சிகளுக்கு எந்தெந்த கைத்தட்டல், எங்கெல்லாம் அப்ளாஸ்ட்டு, எங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்றதை ரொம்ப குறித்து குறித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் போயிருந்தேன், கூட வந்து வசந்த் எங்கள் ஹீரோ வந்திருந்தார். அதை வந்து மக்கள் எப்படி கொண்டாடினாங்களோ அதே கொண்டாட்டம் வந்து எந்த இடத்துலையும் வந்து துளியும் மாற்றம் இல்லாமல் திருநெல்வேலி வரை, அதாவது வந்து ஏபிசி ஆல் சென்டர்ஸில் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ணாங்க. ஸோ மக்கள் மாறியிருக்காங்க, நம்ம தான் நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆக வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ மாற்று சினிமாவை வரவேற்கக்கூடிய இந்த ரசிகர்களுக்கு நல்ல நல்ல சினிமாக்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நான் சொன்னவங்ககிட்ட இந்த தொலைக்காட்சி விளம்பரம், எஃப்எம் விளம்பரம் இதெல்லாம் இல்லாமல் இந்த படத்தை பண்ணும்போது இன்றைக்கி புதுசாக ஒரு படம் பண்ண வர டைரக்டர் கூட வந்து தயாரிப்பாளரை வந்து 1008 தொல்லை கொடுப்பாங்க, சார் என் படம் கில் ஆயிரும், நீங்கள் பப்ளிசிட்டி இப்படிலாம் கொடுக்கலனா வந்து படம் எப்படி ஜெயிக்கும் அப்படின்ட்டு. அப்போது நான் நம்பின விஷயத்த வந்து டைரக்டரும் ஏற்றுக்கிட்டு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. சரிங்கண்ணே நீங்கள் பண்ணுங்கள், இந்த படம் வந்து ஜெயிக்கும்னு நீங்கள் நம்புறீங்க, நான் நம்புகிறேன், நம்ம பிள்ளைய நம்ம நம்பலைன்னா யார் நம்புறது, பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேப்பர் ஆட்லேயும் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார், ஒரு ஃப்ரேம் பண்ணி புது பேட்டர்ன் ஆஃப் டிசைன். 20 வருடங்களுக்கு முன் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இருந்த அந்த காலம் வந்து இப்படி தான் இருந்தது, தொலைக்காட்சி விளம்பரங்கள் கிடையாது,
வானொலி விளம்பரங்கள் கிடையாது, வெறும் பேப்பர் விளம்பரமும் போஸ்டர் மாத்திரம்தான் வந்து போயிட்டு இருந்தது. பத்திரிகை செய்திகள், உங்களுடைய அந்த செய்திகள் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த படத்தை பற்றி நியூஸ் கொண்டு போவோம், ஒரு ஒரு படத்தை பற்றியும். அப்போது மிகப்பெரிய வெற்றிகள் இருந்தது. என்னைக்கு தொலைக்காட்சியில் வந்து நம்ம வந்து கோடிகள் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போதே நம்மளும் அது வந்து நிர்பந்தப்பட்டு ஏகப்பட்ட பணங்கள் கொண்டு போய் நாங்கள் வந்து செலவு பண்ணி அந்த பணம் வருமா வராதான்னு தெரியாமல் படம் எடுக்கிற பட்ஜெட்டை விட அதுக்கான செலவு பண்ணுற பப்ளிசிட்டி பெருசாக இருந்தது. அப்போது டைரக்டர்கிட்ட நான் கேட்ட ரிக்வஸ்ட்டுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் நம்புற நீங்களே இவ்வளோ நம்பும்போது நான் நம்பாமல் இருப்பேனா கூட இருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விளம்பரமையும் அவர் பார்த்து 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 செதுக்கிய விளம்பரங்கள் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அது ஒரு பேப்பர் விளம்பரத்தோட தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, நாளைக்கு பேப்பர் வரும்போதுல அவருடைய வாசகம் என்னவா இருக்கும், என்ன மெசேஜா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்டவங்க இருக்காங்க. சினிமா சார்ந்த ஆட்கள் இல்லாமல் சராசரி மனிதர்கள், நண்பர்கள், வேற வேற தொழிலை சார்ந்தவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த இந்த ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ராம்க்கும் அதே நேரத்தில் வந்து இந்த 2.5 ஆண்டு வந்து மிகவும் பொறுமையா எங்க கூட வந்து இந்த டீம், அதாவது ஆண்ட்ரியா ஆகட்டும், அவங்களுக்கு வந்து நிறைய சமயங்களில் வந்து கோபம் இருந்திருக்கும், என்னடா இந்த படம் எவ்வளோ நாள் ஆக்குறாங்களே, எப்படி இது வந்து ரிலீஸ் ஆகி எப்படி ரீச் ஆகும்ட்டு. பட் இவ்வளோ தூரம் வந்து அந்த பொறுமையாக இருந்து நம்பி இருந்த அந்த ஒரு வெற்றி வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு. வசந்த் ரவி ஆகட்டும், எங்கள் டீமோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ஏன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய உழைப்புகள் இருக்குது. 2.5 ஆண்டுன்றது வந்து சும்மா இல்லை. சில அதாவது வந்து இது நிலபூமி கிடையாது, சினிமா காலம் ஆக 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 வந்து இது வந்து ஸ்கிராப் போயிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் வந்து தாங்கி அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த ஒரு வெற்றி, அதாவது இது வந்து ஒரு உண்மையான வெற்றி அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் நான் அது பேசுகிறேன். பணம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நான் போட்ட பணம், அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன தொகை லாபம் நிச்சயமாக உண்டு இந்த படம். அது வந்து அந்த வெற்றி வந்து முழுமையாக ராம சாரும், அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் உங்களை சாரும், ஊடக நண்பர்கள் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்காது. ஸோ நிறைய பேசணும் இதை பற்றி, ஆனால் எனக்கு பேசுறதுக்கு அந்த அளவுக்கு வார்த்தைகள் வரல, ஒரு எமோஷனல் பிளாக் தான் இது. மீண்டும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படங்களை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அதே மாதிரி இந்த படத்தில் முதல் லாபம்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து டிவிக்கும் எஃப்எம்க்கும் ஒரு 50 லட்சம் ரூபா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்போது உண்மையை சொல்லணும்னா பணம் இல்லை விளம்பரம் கொடுக்கறதுக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணவுடனே இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா லாபம் கிடச்சிது. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து மேலும் பல வெற்றிகளை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கும்னு நம்புகிறேன். நல்ல படங்களை தொடர்ந்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.